நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்ருக்குங்க. இந்த மலைகளில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பூச்செடிகள் காய்கறி செடிகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கலாம் அப்படி சொல்லி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி அதாவது நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ரோஜா செடிகள் நிறைய நோய் தாக்கங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நாம் வந்து ரோஜா செடிகளை வந்து நீங்கள் எந்த தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, அல்லது வந்து மண்பகுதியில் எங்கே வச்சுருந்தீங்கனாலும் அதை சுற்றி வளரக்கூடிய இந்த களைச்செடிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணுங்க. இந்த களைச்செடிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு வந்துட்டு செடிகளை வந்து முறையாக வந்து நம்ம பராமரிச்சுக்கலாம். இந்த மாதிரி களைச்செடிகள் வரப்போ என்னாகும் அப்படின்னா மண் மழைநீர்லேருந்து வரக்கூடிய சத்துக்களை எல்லாமே இது கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா செடிகள் வந்துட்டு சீக்கிரமாக வந்து வளர்ச்சியடையாது, சீக்கிரமாக வந்து தண்ணி தேங்கி அழுகின மாதிரி ஆயிருங்க. அதே மாதிரி அந்த காய்ந்து போன குப்பைகள்லாம் வந்து அந்த தொட்டியில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குப்பைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை மண்ணை வந்து நல்லா வந்து கிளறி விடலாம். அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்கள் செடிகள் வந்து நிறைய முட்டுக்கள் தளிர்கள் எல்லாமே இந்த மழைக்காலங்களை ரொம்ப வந்து அழகாக வந்து வைக்கும். பட் ஆனால் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூக்கள் எல்லாமே அழுகின மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம், இந்த ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இந்த மழைக்காலங்களில் வந்து ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த முட்டுக்கள் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து அழுகிருச்சு, விரிய கூட இல்லை. அதே மாதிரி ஒரு சில ரோஜா செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா மொட்டுக்கள் வந்துட்டு சின்னதாக வந்து வெடிச்சிருச்சு. அதே மாதிரி சில மொட்டுக்கள் ரொம்பவே அழுகிருச்சு. இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரைனேஜ் பார்த்திங்க அப்படின்னா கீழே போட்டிருக்க ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூட நமக்கு தேங்கக்கூடாது. அந்த மாதிரி தேங்கிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு செடிகள் அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும். ஒரு சில சமயங்களில் வேறுபுழு நோய்கள் ஏற்பட்டு அந்த செடியை வந்து முற்றிலும் அழியக்கூடிய தன்மைக்கு வந்து போயிருங்க. அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்க நம்ம என்ன உரம் கொடுக்கலாம், இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த மழைக்காலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஃபர்டிலைசரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சில சாலிடான ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம எப்பவும் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வேப்ப முன்னாக்கு. இந்த வேப்ப முன்னாக்கு இந்த மழைக்காலங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுக்கணும். செடிகளில் வந்து வேர்ப்புழு நோய்கள் பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலைகளில் வந்து இலைப்புலி நோய்களை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்பு கரைசலை வந்து செடிகளோட மேற்பகுதி ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்தது நம்ம உரங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சதான டிஏபி உரம் வந்து கொடுக்கலாம். அந்த டிஏபி உரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புண்ணாக்கை வந்து கரைச்சி அதை வந்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லிக்யூடாக கொடுக்காமல் கொஞ்சம் திடமாக வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதுமானதாக இருக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செடிகளை வந்து மொட்டுக்கள் அதே மாதிரி இலைகளில் நமக்கு உடனே வந்துட்டு பூச்சி தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோடய இலைகளை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் நம்ம செடிகளை வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் இந்த மழைக்காலங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பராமரித்து பாருங்கள். செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்துக்குங்க.